வணக்கம் 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 ஜீவா சார். கேக்குதா? கேக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னங்க? நான் நல்லா இருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழ்லயே, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து வாணி ராணி பாத்துட்டு இருக்கீங்களா? உண்மைதா? வாணி ராணி பாத்துட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து நான் பேசுறேன் உங்ககிட்ட. எது உங்களுக்கு எப்படி, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ஹலோ ஹலோ, பேசுங்க. என்ன நீங்க வாணி ராணி பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாயிண்ட்? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் எப்படி நல்லா பண்ணிருக்கேன்? இல்ல சொல்லுங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க? அட்லாண்டா? ஓகே, அட்லாண்டா இருந்து பேசுறீங்களா? வெரி குட். என்ன பாட்டு பாடுவீங்க? ஓ வெரி குட். வாணி ராணி டைட்டில் பாடுறீங்களா? ஓ ஓ ஓ ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேச, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். உங்களுடைய உங்களுடைய சலீம், உங்களால உங்களுடைய பேரை உங்க நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. சலீம் சார். சலீம் சாரா? ஓகே ஓகே. மகிழ்ச்சி. தொடர்ந்து வாணி ராணி பாத்துட்டு இருக்கீங்களா? ஆ, தொடர்ந்து பாத்துட்டு தான் சார் இருக்கோம். ஆமா சார், ஆன்லைன்லயும் பாத்துட்டு தான் இருப்போம். சார், லாஸ்ட் வீக் ரொம்ப பரபரப்பா போச்சு உங்க சீன்ஸ் எல்லாம். நல்லா பண்றீங்க சார். நீங்க இருந்து பேசுறீங்க சலீம் சார்? நான் இங்க சார் சென்னை தான், பழையர்காடு. பழையர்காடு? பழையர்காடு. அந்த 9:30 டயத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்த பிறகு அம்மா எல்லாம் சாப்பாடு போடுவாங்க, அப்படித்தானே? சாப்பிட்டுட்டே பாக்குறது தான். ஓ அப்படியா, சரி சரி சரி. ஆமா, எங்க இருந்தாலும் வீட்டுல எல்லாரும் அந்த டைம்ல ஒன்னா சேர்ந்துருவோம். ஒன்னா சேர்ந்துருவீங்க. ஆக வாணி ராணி என்ற சீரியல்ல எல்லாரும் ஒண்ணும் சேர்த்து வச்சு சாப்பிட வச்சு பாக்குது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். தேசிய ஒற்றுமை பாருங்க. யார் யார் நாலு பேர் இருக்கிறோம், எல்லாரும் அங்கங்க வெளியே போயிட்டு வந்துருவோம். கரெக்டா 9 எல்லாம் அசம்பிள் ஆயிடணும். ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே பாக்கலாம் வாங்கன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லிருப்பாங்க. கரெக்டா வந்துடுறீங்க, ஒண்ணு சேர்ந்துடுறீங்க. ஆமா சார், வாணி ராணி மட்டும் அவங்க ராதிகா மேடம் சீரியல் ஸ்டார்டிங் சித்தில இருந்து நாங்க, நான் அப்ப சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவங்க சீரியல் எல்லாம் லைனா பார்த்துட்டு இருக்கோம். வெரி குட் வெரி குட். முன்னாடி அரசி செல்வி எல்லாமே அது அது வந்து என்ன சொல்ல, மத்த சீரியலை விட பெஸ்ட்னு சொல்லலாம். சீரியல்ஸ்லயே பெஸ்ட்னு சொல்லலாம். உண்மையிலேயே உண்மையிலேயே சன் டிவில கூட அநேகமா அவார்டு வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, தொடர்ந்து அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆரம்பிச்ச நாள் இது வரைக்கும் அவார்டு இல்லாததே கிடையாது, அவார்டு வாங்கிட்டே இருக்காங்க. அதாவது சீரியல், சிறந்த நடிப்பு, சிறந்த டைரக்ஷன், எல்லா சிறந்த கதாசிரியர். இந்த ஆரம்பிச்ச ராடான்ல ஆரம்பிச்ச எல்லா அத்தனை சீரியல்களையுமே ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டே இருப்பாங்க, வாங்காம இல்ல. அதுலயும் மேடம் வந்து நிறைய வாங்கிட்டாங்க. எனக்கு போறோம், இனிமே எனக்கு கொடுக்காதீங்க, மத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ராடான் டிவில நான் நடிக்கிறதும் பெருமைப்படுறேன், நடிச்சிட்டு இருக்கிறது பெருமைப்படுறேன்.
ஒவ்வொரு எப்படி சொல்றது ராணி மேடம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில சில விஷயங்கள்ல பாசம் காட்டுறதுல அன்பு அல்லது எல்லாத்தையும் அன்பாலேயே எல்லாத்தையுமே பண்ணலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். இவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சாலும் யோசிக்கிறது கரெக்டா வாணி மேடம் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியாது. வெரி குட், வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா இருந்தது. மெல்ல திறந்தது கதவு அப்பதான் நீங்க தொடர்ந்து பாருங்க. இதை விட பிரம்மாண்டமான காட்சிகள் வர இருக்கு. ஏன்னா நீங்க நீங்க அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், தொடர்ந்து பாருங்க. இதை விட பிரம்மாண்டமான காட்சிகள் நிறைய இருக்கு எங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஜீவா சார். வணக்கம். வணக்கம் சார், கேக்குதுல எப்படி இருக்கீங்க? கேக்குது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ராணிவாணி சீரியல்ல ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. ஆமா ஆமா, மகிழ்ச்சி. அதுல முக்கியமான சமயத்துல வந்து சில முக்கியமான பாயிண்ட் சொல்லுவீங்க, தகுந்த மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரி. ஆமா, அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி அப்படியே நேரா அப்படியே சைட்ல போய் அப்படியே பேசி தீக்குற மாதிரி பண்ணுவீங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப. ரெண்டு நாள பார்க்க முடியாம வருத்தத்துல இருக்கேன். ஏன், எப்படி எப்படி எப்படி? பேசுறேன் கன்னட சீரியல் விட சுத்தி, அதுக்கப்புறம் அண்ணாமலை, இந்த மாதிரி சீரியல்கள் பாத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப தொடர்ந்து பாத்துட்டு இருங்க. இதை விட அற்புதமான சீன்கள் எல்லாம் ரைட்டர்கள் எழுதியிருக்காங்க. அது மேடம் அற்புதமா பண்ணிருக்காங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரியும். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு விருப்பம் நிறைய இருக்கு. மகிழ்ச்சி. நீங்க எப்படி இன்னும் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து வைப்பீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட பாயிண்ட் பாயிண்டா சொல்லிட்டு இருந்தீங்க. நான் இது எல்லாத்துக்கும் பெருமை வந்து மேடம் தான் காரணம். ஹலோ அபிநயாவா? பேசுறீங்களா?
எங்க இருந்து? பிரான்ஸ். பிரான்ஸ்ல இருந்து. ஓகே ஓகே, மகிழ்ச்சி சார், நல்லா பேசுறீங்க தமிழ், நல்லா தமிழ் பேசுறீங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்களா வாணிராணி? வெரி குட் வெரி குட். உலகத்துல இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் பிடிச்ச ஒரே சீரியல் வாணிராணி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்க படி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா. அம்மா பேசுறீங்களா? சிஸ்டர் பேசுறீங்களா? நாரிகா சிஸ்டர் பேசுறீங்களா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? பேசுங்க பேசுங்க. நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க சீரியல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். உங்களுக்கு பாணி ராணில யார் கேரக்டர் பிடிச்சிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஹலோ ஐயகண்டா சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயகண்டா சார், வணக்கம். நீங்க சொல்லுங்க. எபிசோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிட்ட வந்துட்டோம். இப்போ இன்னும் நடிச்சிட்டு மேல வந்து 800 க்கு மேல வந்துச்சுங்க. இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஸ்டாப் பண்ணியாச்சா? இல்ல இல்ல, நீங்க பாக்குற வருடம் வரைக்கும் ஓடும், 8 வருடம் ஓடும், கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு விருந்தளிக்க தான் இந்த வாணி நான் எடுத்துட்டே போங்க. 8 வருடத்துக்கு குறையாது, அந்த அளவுக்கு கதைகள் இருக்கு அதுக்குள்ள. மகாபாரதம் ராமாயணம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவ்வளவு நீண்டு போயிட்டு இருக்கும் அந்த கதை. ஒரு 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 சம்பவம் கூடவே இருக்கும், இங்க பார்க்க பார்க்க விறுவிறுப்பாவே இருக்கும். அட வந்து போனதே போடுறாங்களே அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, சில சீரியல்ல பார்த்துட்டு. அதெல்லாம் இங்க கிடையாது, வந்து கரெக்டா ஸ்டோரியில உட்கார்ந்து எல்லாரும் அனலைஸ் பண்ணி மேடம் வந்து கதை கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்கூப்பிங்க. ஆனா புதுசா இருக்கிறதுனால தொடர்ந்து 8 வருடம் போடும், நீங்க தாராளமா பாக்கலாம். ஒரே நாள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் தான். அதான் நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்க வயசு எத்தனை? என் வயசா? 18 வயசு ஆச்சா? 18ஆ? அத அப்படியே அந்த 18 அப்படியே திருப்பி போட்டுறாதீங்க, 18ஏ தான். ஆமா, ரொம்ப யங்கா இருக்கீங்க. அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் இறைவன் செயல். நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நீங்க வாணிராணி பாருங்க, என்ன அற்புதமான சீன்கள் எல்லாம் வர இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஹலோ ஹலோ, கேக்குதாம்மா?
Yeah, I can hear you. I don't know. கேக்குதா? Yeah. ஆ கேக்குதா? தமிழ்ல பேசுமா? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். நானும் கொஞ்சம் கொஞ்சம் உங்க பாஷை தெரியும், ஆனா உங்க பாஷை பேச முடியாது. நீங்க தமிழ்ல பேசுங்க, உங்க கூட நானும் தமிழ்லயே பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க. My name is Reena. இப்போ நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எங்க மேடம் லண்டன்ல தான் இருக்காங்க. எப்படி பாருங்க, எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. லண்டனுக்கு வந்திருக்காங்க. லண்டன் வந்து அதனால எனக்கு தெரியாதே. நான் உங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ண, லைவா பேசணும்னு மனசுல்லி. எனக்கு இன்னைக்கு ஸ்டூடியோ சோ அது சரிக்கா நான் டக்குனு பேசிட்டு போகணும்னு மனசு சொல்லி இருக்கிறேன். வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களால நான் ஆரோக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். தொடர்ந்து எங்களுடைய பர்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் குதூகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் கலைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி உள்ளவங்களால கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன குறை? நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கணும்ங்கிறது தான். என்னம்மா? வெரி குட். இது வந்து இது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் நடிக்கிறதுக்கு உற்சாகமா இருக்கும். ஆமா, உங்களை ஒண்ணு கேக்குறமா, வாணி ராணியில வாணி கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா, ராணி கேரக்டர் பிடிக்குமா? ஹானஸ்ட்லி நான் வந்துட்டு நான் மிச்சம் பார்க்க மாட்டேன் வாணி ராணி சீரியல். எங்கட மம் அண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்ப்பாங்க. எவ்ரிடே டைமுக்கு இருந்து கொண்டு பார்ப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு நான் ஒரு மாடலிஸ்ட், முஸ்லீம் கேர்ள், டீனேஜ் மாடலிங் பண்றேன். சோ அந்த மாதிரி மாடலிங் போகும்போது நான் உப்டனா தான் பார்ப்பேன் சீரியல்ஸ் வந்துட்டு. சோ நான் பாக்குறது, நான் பார்க்கும் போதெல்லாம் ராதிகா மேம், லோயரா அந்த மாதிரி தான் பார்த்திருக்கிறேன். நான் செகண்டி தான் பாக்கல. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவனோட ஹியூஜ் ஃபேன் ராதிகா மேம். சின்னத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட்ல பார்த்த மூவி ராதிகா மேம். நான் எவ்ரிடே ஐ யூஸ் டு சே I love her so much. Thanks for giving me this opportunity to share my ரொம்ப சந்தோஷம். சதா மீடியா உங்க கூட பேசணும்னு தான் நான் இருந்தேன். சோ உங்களை பத்தி கிடைக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் வந்து ஒரு என் பேரு ஜோக்கர் துளசி. படங்கள்ல ஒரு 200 படங்கள் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் சீரியல் உலகத்துக்கு வந்த சீரியல் உலகத்துல இருந்து இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு சீரியல் ஆரம்பிச்சாங்களோ, சின்ன திரை ஆரம்பிச்சாங்களோ, அதுல இருந்து இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேம்மா, பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேச, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். Thanks for allowing me for giving me this opportunity. ஹலோ சார், வணக்கம். சிவசுதன், உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம், சிவசுதன். சிவசுதன் நல்ல பேர். சிவனை கொண்டு சிவனை முன்னிறுத்தி பேர் வச்சிருக்காங்க வீட்டுல அம்மா அப்பா. எங்கிருந்து பேசுறீங்க? நான் யூஎஸ்ல இருந்து. யூஎஸ்ல இருந்து? நல்ல கரெக்டா நல்லா பேசுறீங்க, தமிழ் சூப்பரா வருது. இலங்கை தமிழ் தானே? இரு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிவசுதன் சார், உங்களுடைய இந்த வாணி ராணி பாத்துக்கிட்டு இருந்ததுல உங்களுக்கு என்னென்ன காட்சிகள் பிடிக்கும்? மேடத்தினுடைய காட்சிகள் என்னென்ன பிடிக்கும்? எனக்கு அவங்களோட ராணி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். வந்து அதுல அவங்க ஃபனியா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நேச்சுரலான நல்ல விஷயம் வந்து ஃபனியா சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அந்த பழைய மெடிசின் சம்பந்தமான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க தானே, அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் உண்டுன்னு. ஓ, அடுத்து அவங்கள எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஏண்டா, என்னோட கசின் வந்து அவங்களோட வீட்டுக்கு நெய்பரா இருந்திருக்காங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து என்னோட கசின் சொல்லுவாங்க ராதிகா மேடம் பத்தி. அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து என்ன கசினுக்கு அவங்க தெரியும். ஓ, எனக்கு ராணியை தான் பிடிக்கும். ராணி கேரக்டர் வந்து தன்மையா மென்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்னோட கேரக்டர்ல குறை இருந்தா சொல்லுங்களேன். என்னோட கேரக்டர்ல குறை என்று சொல்லலாம். நீங்க வந்து இப்ப ரொம்ப காலமா நடிக்கிறீங்க தானே வந்துரும், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கேரக்டர்ல விளங்கும் என்ன? நான் வந்து பழைய மூவிஸ் நிறைய பாப்பேன் வந்து. அந்த மூவிஸ்ல ஒரு 200 பிக்சர்ஸ் பண்ணதனால அத பாத்துக்கலாம் நீங்க. ஓ ஓ ஆமா, நீங்க அந்த ஒரு நல்ல காமெடி ரோல்ஸ் பண்ணீங்க இந்த படத்துல. இந்த டிராமால வந்து கொஞ்சம் வித்தியாசமா நீங்க வந்து ஒரு அந்த கேரக்டர் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வந்து. படத்துல பண்ணும்போது காமெடி ஆக்கிட்டாங்க நல்ல நடிகர் ஒரு பையன் காமெடி ஆகினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன ஒரு சீரியஸ் கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி மேடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு காமெடியை விட. அது சரி, கேரக்டர் பண்றது ஆத்ம திருப்தியா பண்ணிருக்கேன். இப்ப இப்படி பார்க்கும் போது எல்லாருக்கும் அவங்களோட வீட்டு வீட்டால் மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன, அவங்களோட சொந்த அவங்களோட வீட்டுல இருக்கவங்க மாதிரியே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த டைத்துக்கு நீங்க 9:30 அந்த அந்த நேரத்துக்கு நீங்க வந்துருவீங்க இல்லீங்களா டிவி பாக்குறதுக்கு? இல்ல எனக்கு நான் யூடியூப்ல வந்து ரடான் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப வந்து நியூ எபிசோட் வந்தோடனே எனக்கு யூடியூப்ல வந்துடும். ஏன்னா இங்க வந்து எனக்கு கிடைக்காது, இந்திய சன் டிவி கிடைக்காது வந்து இங்க. ரொம்ப உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்றேன், தெரிவிச்சுங்க. ரொம்ப கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். என் பேர் பவானி, உங்க பேரு? என் பேர் ஜோக்கர் துளசிமா. வாணி ராணியில ஆக்ட் பண்ணதுல இருந்து ஜோக்கர் துளசியை ஜனங்க மறந்துட்டாங்க. ஒன்லி பாயிண்ட், எங்க போனாலும் பாயிண்ட் என்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட் என்னன்னு வாணிய ராணி கூப்பிட்டு கூப்பிட்டு மக்கள் மத்தியில அந்த பேர் நினைச்சு போச்சு, ஜோக்கர் துளசி காணாம போச்சு. இப்ப எல்லாரும் கூப்பிடுறது பாயிண்ட் என்ன தான் கூப்பிடுவாங்க. வீட்டுலதான் கூப்பிடல, இது எல்லா சரவுண்டிங்ல எல்லா இடங்களையும் பாயிண்ட் என்ன தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அப்படி அவங்க வாயால கூப்பிட ஆரம்பிச்ச அந்த பேரு உலக அளவிலே நின்னு போச்சு. இந்த பேரு இந்த ஒரு அற்புதமான இந்த பேர் மாதிரி நான் வேற எந்த சீரியலையும் பண்ணல. அப்படி ஒரு பேர் இது எல்லார் வாயிலையும் எல்லாரும் ஒவ்வொரு மேட்டர்லயும் அந்த பாயிண்ட் என்ற வார்த்தைகள் வந்து விழும். அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. காலத்தால மறக்க முடியாது, காலத்தால நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அம்மா நீங்க நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பவானி. பவானி, ஓகே ஓகே. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மலேசியால இருந்து கால் பண்றோம். மலேசியால இருந்து? மலேசியால இருந்து. ஓகேமா, நன்றி நன்றி. உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து பாப்பீங்களா, நீங்க தனியா பாப்பீங்களா வாணி ராணிய? நானும் அம்மாவும் பாப்போம். ஓஹோ ஓ, அம்மாவும் நீங்களும் பாக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வாணியா, அம்மாவுக்கு பிடிச்ச கேரக்டர் ராணியா? எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. ரெண்டுமே பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு எல்லா கேரக்டரும் ரொம்ப பிடிக்கும், பட் ஆனா வந்து டிம்பிள் கேரக்டர், பாட்டி கேரக்டர் எல்லாம் பிடிக்காது. ஏன் 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 அவங்க எல்லாம் லைக் எப்படி சொல்றது, ரொம்ப பேடா இது பண்றாங்க. ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு வில்லன் இருந்தாதான் ஒரு ஹீரோவுக்கு மரியாதை. அது மாதிரிதான் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க. அதனால அந்த கேரக்டர் நீங்க பிடிக்கலன்னு ஒண்ணு அந்த கேரக்டர் நிக்குதுன்னு அர்த்தம், நிக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கீங்க, அத உணர்வுகளை அப்படியே உள்வாங்கி இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அவங்க பிடிக்கல அப்படின்றீங்க. தொடர்ந்து பாருங்க, வாங்கம்மா வாங்கம்மா, கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்க. அதான் பெரும்பாலும் வெளிநாட்டுல வர்றவங்க எல்லாம் ஷூட்டிங் டயத்துல வந்த உடனே எங்க மேடத்தை பாத்துட்டு தான் போறாங்க. ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க, மேடம் வீட்டுக்கு வருவாங்க, பாத்துட்டு தான் போவாங்க. அவங்க சளைக்காம எல்லாரையும் வாங்க சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு அந்த கண்டிப்பா வருவோம். வாங்கம்மா வாங்க 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 கண்டிப்பா வாங்க. உங்களோட பேசுனதுல ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி சந்தோஷமா. தொடர்ந்து பாருங்க, மேலும் நல்ல நல்ல சீன்கள் எல்லாம் வர இருக்கு. ஓகே கண்டிப்பா. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா கேக்குதுங்களா மனோஜ் சார்?
அம்மா இப்ப ஏன் மேல வரீங்க? நான் காட்டினேன், நான் இங்க பாயிண்ட் உடக்க போறேன். ஹலோ, முடியாது. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம், காவேரி மணி சார். ஹலோ வணக்கம், வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா? ஹலோ வணக்கம், ரயின் கவி. ஹலோ கேக்குதுங்களாமா? கேக்குது. கேக்குதா? உங்க பேர் சொல்லுங்க. ரங்கை. ரயின் கவி. வெரி குட், வெரி குட் ரயின் கவி. ஓகே ஓகே ஓகே, மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ நீங்க தொடர்ந்து சீரியல் பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆஹா, அதுல வந்து எந்தெந்த உங்களுக்கு பிடிச்ச காட்சிகள் இப்ப சமீபத்துல? ஹலோ ரயின் கவி, எனக்கு பிடிச்ச வீடியோ வரல உங்க உங்க எனக்கு கிடைக்கல. என்னதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரயின் கவியை நான் பார்க்க முடியல, வீடியோ வரல. என்ன சிக்கல் பண்ணதோ? இப்பதான் வர்ற மாதிரி தெரியுது. ரயின் கவி இப்பதான் வர்றாங்க. இது வேறையா? ஹலோ வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், கேக்குதுங்களா? உங்க பிக்சர் வரல, உங்க பிக்சர் வரல. ஓகே, ஹலோ கேக்குதாமா? வணக்கம்மா, வணக்கம். சரி, உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ராஜி. என்னமா? நாபி. என் பேரு ராஜி. ராபி. ஓஹோ ஹோ ஹோ, ராஜி. சரிங்கம்மா, என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? இப்ப வந்து வீட்டு காஸ் சைஃப் ஆயிருக்கிறேன். ஓகே, மகிழ்ச்சி. அதுல இருந்துகிட்டு என்னமா? மூணு பசங்க இருக்கறாங்க. ஆஹா, காஸ் சைஃப் தான், வீட்டோட தான். ஆஹாஹா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன். எங்க இருந்துமா? பிரான்ஸ். பிரான்ஸ் பாரிஸ். பிரான்ஸ். பிரான்ஸ். பிரான்ஸ்ல இருந்து பேசுறீங்களா? தொடர்ந்து நீங்க வாணிராணி பாத்துட்டு இருக்கீங்களா? இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வாணிராணியில வர்ற கேரக்டர்கள் எது? நிறைய கேரக்டர்ஸ் வருது, எது உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க. வாணிராணி கேரக்டர் சொல்றீங்களா, அவங்க நேர சொல்றீங்களா? வாணிராணி, வாணிராணியில நிறைய கேரக்டர்ஸ் வருது, அதுல இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மனசை கவர்ந்த கேரக்டர்? வாணிராணில ரொம்ப, அதாவது வாணிராணில ராணி வாணி இருக்கால. ஆமா, அவங்க பிடிச்சிருக்கு. ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா, கேக்குது சொல்லுங்க. ஹலோ வணக்கம் விஜய் சார். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் விஜய் சார். வணக்கம் சார். உங்க பேர் உங்க வாயால சொன்னீங்கன்னா, தொடர்ந்து பாக்குறோம்.
நேட்டியும் முன்னாடியும் இல்ல. ஆமாமா ரெண்டு நாள் அது கிடையாது. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் வந்ததுனால மக்களே வந்து பாருங்க, அந்த சண்டே ஏன் வரமாட்டேங்குது, சண்டையை போட்டணுமேன்னு விரும்புறாங்க. அது சண்டே போட்டா கண்டிப்பா பார்ப்போம். அதுதான் அது அது வந்து வந்துரும் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல சண்டேவும் சேர்ந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி விரும்பி பாக்குறாங்கன்னா சேனல்லயும் அந்த கொண்டாந்துருவாங்க, சண்டேல கொண்டாந்துருவாங்க. பார்க்க பார்க்கத்தான் அது ஏற்கனவே ஃப்ரைடே வரைக்கும் தான் இருந்தது, அப்புறம் சாட்டர்டே கொண்டாந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் நீங்க எல்லாம் கேக்குறீங்க, சண்டேவும் கொண்டாந்துருவாங்க. சண்டே நன்றி. இதுல இது இதுல வந்து என்னோட கேரக்டர்ல ஏதாவது குறை இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன், திருத்திக்கிறேன். இல்ல இல்ல குரல்லாம் ஒண்ணும் இல்ல, பட் சூப்பரா நடிக்கிறீங்க நீங்க, நல்லா ஆக்ட் பண்றீங்க. குறைகள்லாம் யாரையும் சொல்ல முடியாது. அப்ப எல்லா கேரக்டரும் நிறைவா இருக்கு உங்களுக்கு? எல்லா எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. வாணி வாணி கேரக்டர் நல்லா இருக்கு. அதாவது எல்லா கேரக்டரும் நிறைவா இருந்தாதான் ஒரு சீரியல் எடுபடும். அது மாதிரி எல்லா கேரக்டரும் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அது பெரிய சர்டிபிகேட். ரொம்ப ரொம்ப நல்ல இந்த கேரக்டர் பிடிக்கல அந்த கேரக்டர் பிடிக்கல சொல்லாம நிறைவான ஒரு விஷயத்த சொன்னீங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பாருங்க, இதுல தொடர்ந்து பாருங்க. இதுல பலவிதமான புதிய புதிய திருப்பங்களான சீன்கள் எல்லாம் வருது. வெயிட் பண்றோம் இன்னைக்கு எபிசோடுக்கு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு ஆர்வமா அளவுக்கு விறுவிறுப்பா ஓடிட்டு இருக்கு வாணிராணி. ரொம்ப இது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்க வாயில இருந்து அதை கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நிறைய சீரியல் வருது, மக்களை ஈர்க்கக்கூடிய சீரியல் ஒன்னு ரெண்டு தான் இருக்கும். அந்த வகையில வரும்போது நமக்கு ஒன்னு வரும்போது சந்தோஷமா இருக்குது உங்ககிட்டதான் கேட்கறதுக்கு. நல்ல எங்க போனாலும் காய்கறி கடை விற்கிறாங்க பாத்தீங்களா மார்க்கெட்ல, அவங்கள இருந்து ஏன்னா மேல் மட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும் பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது கூட வாணி ராணியை பத்தி பேசிட்டு போறாங்கன்னா பாத்துக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் இந்த மாதிரி ரசிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு மாதிரி நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு ரசிக்கிறது. ஹலோ வணக்கம் ராகவி சாரா, வணக்கம் வணக்கம் ராகவி சாரா, பேசுங்க. ஆர்டிஸ்ட் மாதிரியா இருக்கீங்க ராகவி சாரா? வரல 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 உங்க பிக்சர். ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ராகவி சாரா பேசுறது. உங்க வீடியோ வரல, வீடியோ வரல, அதை ட்ரை பண்ணுங்க. வீடியோ வரல. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, காய்கறி விற்கிற. இப்போ என்ன எல்லாரும் இந்த இதுல யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால சொல்றேன், நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 69 நடிக்க வந்தவன் தான், 1969 நடிக்க வந்தேன். இன்ன வரைக்கும் தொடர்ந்து ஆண்டவன் எனக்கு ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு 200 படங்களுக்கு குறையாமல் நடிச்சேன். அதன் பிறகு சீரியல் வந்தது. சீரியல் வந்தபோது தொடர்ந்து சீரியல் படிக்க. ஹலோ வணக்கம் வணக்கம் அருண் சார், பேசுங்க. ஹாய் ஹலோ, கொஞ்சம் பேசுறாருன்னு தெரியலடா. எதிர்பார்க்கவே இல்ல சார். ஒரு விஷயம் கம்மி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்களா? ஆ கமி பண்ணிட்டேன். ஆ ஆமா ஆமா, மாணி ராணியில ஒரு கரெக்டர், மாயின்ல ஒரு கரெக்டர். அந்த அந்த கரெக்டர் நான் நல்லா பண்ணேனா இல்லையா சொல்லுங்க சார். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆமா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க சார். இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா? இல்ல முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், இன்னைக்கு பூஜைக்குறதால விஜயதசமி பண்ணுவீங்க. எப்படி பிடிச்சிருக்கு சார்? சீரியல் சூப்பர் சார். எந்த கரெக்டர் உங்களுக்கு சார்? உங்க கரெக்டர் நீங்க சார். அப்படி வாய்ஸ்ல வாய்ஸ் எனக்கு கேக்கு சொல்லு. ஆமா உங்களுக்கு கேக்குதாண்ணா? கொஞ்சம் கம்மி பண்ணி. ஆமா ஆமா, நீங்க கம்மி பண்ணீங்கன்னா சரியாவும். சரி, இப்போ இப்போ ஓகேவா சார்? இப்ப கம்மி பண்ணிட்டீங்க. கம்மி பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல, அப்படியே வருது. அப்படியே வருது. உங்க கேரக்டர் கம்மி டைம் வந்தாலும் நீங்க ஆடியன்ஸ்ல நல்ல உங்க பக்கம் ஈர்த்திருக்கீங்க சார். சொல்லுங்க. உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரிங்க, இதுல ஏதாவது மாற்றம் பண்ணலாமா? இல்ல அப்படியே பண்ணலாமா? மாற்றம் இன்னும் உங்களுக்கு வேணா நீங்க இன்னும் ஸ்கிரீன்ல கொஞ்சம் டைம் வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். நீங்க அப்பப்போ வரதுக்கு கொஞ்சம் ரெகுலரா வர மாதிரி. இல்ல இல்ல, அடிக்கடி வந்து போறது இப்படி வர்றதுதான் அந்த கேரக்டர். அவ்வளவு அப்படி ரொம்ப வந்த போற புரியுதுங்களா? அதுதான் கேரக்டர். என்னோட இந்த மாதிரி கேரக்டர்ல எங்க மாதிரி உள்ளதுன்னா அப்படி இப்படி வரணும். அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும். ஓகே, உங்களை நேரம் ரசிச்சது சந்தோஷம். வணக்கம் ஜீவா. மிஸ்டர் ஜீவா சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வணக்கம். எங்க இருந்து? வணக்கம் சார். எங்க இருந்து? இங்க பெங்களூர்ல இருக்கேங்க சார். பெங்களூர் இருக்கீங்களா? மொத்தம் என் ஃபேமிலியே வந்து வாணியராணியோட ஃபேனு. ஆஹா, மகிழ்ச்சி. நானும் இங்கே வந்து பெங்களூர்ல இருந்து கம்பெனி தான் போறேன். பட் ஆனால் டெய்லி நைட்டு 10 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல பார்த்துட்டு அடுத்த வேலையை பாக்குறது. உங்களுக்கு செம்மையா இருக்கு சார் ஆக்டிங். அப்படியாருக்கு தான் செய்யறோம். பட் அதுவும் கேரக்டர் நேம் தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாயிண்ட் அண்ணன் கூப்பிடுறது. நான் வெளியே போகும்பொழுது எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அழுத்தம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இந்த வயசுல புகழ் கிடைச்சிருக்கு நினைச்சு பார்க்கும் போது ராடா இருக்கு. நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் விரும்புறீங்க பாருங்க. அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சியா. மெயினா பிடிச்சதே வந்து உங்களுடைய கேரக்டர் நேம், அதுக்கப்புறம் அந்த டைம்லி அந்த டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பெர்ஃபெக்ஷனோட இருக்குது. அதனால டெய்லி உங்களை நீங்க சீன்ல வந்தீங்கன்னாலும் அப்படியே ஒரு நல்ல கூட எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். சோ ஓகே, நம்ம நம்ம அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி கேக்குறேன், அது கரெக்டா பதில் சொல்லுங்க. இந்த ரெண்டு கேரக்டருங்கிறது பண்றது, ரெண்டு கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரே பிரேம்ல நிற்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை இந்த கேரக்டர் வாணியையும் ராணியையும் எப்படி நீங்க பாக்குறீங்க? எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்காரு? ரெண்டு கேரக்டர்ல எது பிடிச்சிருக்குன்னு கேட்டா அது சொல்ல தெரியாது. பட் ஆனா ரெண்டுமே வந்து டோட்டலா டிஃபரெண்ட் வெர்ஷன். அந்த ஒரே மேடம் வந்து அந்த ஆக்டிங்ல வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒற்றுமையை காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ இதுல ஒரு ட்ராக் தனியா, அது ஒரு அவங்க ஒரு ராணி கேரக்டர் தனியா ஒரு ட்ராக். எனக்கு வேணும் ரெண்டு கண்ணும் பிடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும். அது எல்லாமே இருந்தாதான் வந்து அந்த நாடகத்தினுடைய ஒரு முழுமை கிடைக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த அளவுக்கு பாராட்டுதல் பண்ணினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப புலகாங்கிதமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நாம பேசுவோம். ஓகே சரிங்க, நன்றி 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 நன்றி. சார் கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம் முகமது சார், கேக்குதா? கேக்குது. வணக்கம் சார். முகமது சார் தானே பேசுறது? ஆமா சார், நான் சின்ன பையன் சார். இல்ல இல்ல, நாங்க வந்து மரியாதை கொடுத்து பழகிட்டவங்க, நாங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுப்போம். நீங்க சின்ன பிள்ளையாவே இருக்கலாம், இருந்தாலும் முகமது சார் சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணு. உங்க பேர்ல ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர் இருந்தார் இங்க இந்தி மார்க்கெட்ல, அவர் பேர் வச்சிருக்கீங்க, அதனால அவருக்காகவாகவே இங்க முகமது சார் சொல்லி கூப்பிடுறோம். சந்தோஷம். நீங்க தொடர்ந்து வாணி ராணி பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கு வாணி ராணி பாக்குறதுல? எங்கிருந்து பேசுறீங்க? ராதிகா மேம் ரொம்ப நல்லா நடிச்சுக்கிறாங்க, எஸ்பெஷலி டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது உங்களுக்கு, அந்த வித்தியாசம். சரி, எங்க இருந்து நீங்க பேசுறீங்க அது சொல்லுங்க முதல்ல. துபாயில இருந்து பேசுறேன் சார். ஓ, அதான் அதான் விட்டு விட்டு வருதாமா, பிரேக் ஆகி வருது. ஓ, துபாயில இருந்து பேசுறீங்க. துபாயில உங்க நண்பர்கள் எல்லாம் பாக்குறாங்களா நீங்க? ஆமா சார். வாணி ராணி ஆக்சுவலி எங்க அம்மா அம்மாவோட பாத்துட்டு இருந்தது, இப்போ லைக் சம்டைம் கம்ப்யூட்டர்ல தனியா வருத தனியா பாக்குறது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரி. எல்லா ஆக மொத்தத்துல எல்லாரும் துபாயில எல்லாரும் பாக்குறாங்க வாணி ராணி? துபாய் எல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். இதுல இதுல வந்து வாணி ராணில எல்லா கேரக்டர்களும் வருது, நிறைய கேரக்டர் பாத்துருக்கீங்க. ஆமா சார். அந்த அதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஒரு கேரக்டர் சொல்லுங்க பாப்போம். சார் திருப்பி சொல்லுங்க. சாரி, அதாவது வாணி ராணில நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 40 கேரக்டர்ஸ் வரும், அதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், மனசை வைத்த கேரக்டர் எது சொல்லுங்க? எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து ராணி கேரக்டர் சார். ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறாங்க, அதே சமயத்துல புத்திசாலியா இருக்கிறாங்க. இந்த இப்ப லேட்டஸ்ட் சீன்ல அந்த பயப்படாம கோர்ட்டுக்கு கூட வந்தாங்க, அவங்க கேரக்டர் ரொம்ப பயப்படாம வாணி ராணி போர்ஷன்ல ராணி உள்ள வந்தாங்க, போர்ட்டுக்குள்ள வந்தாங்க. ஃபேமிலியை பத்தி ரொம்ப இதா க்ளோஸ் ஆயிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் அவங்க புருஷன் என்ன சொன்னாலும் வந்து அக்கா மாமா எல்லாரோடையும் இதா இருக்கேன், சேர்ந்து இருக்கு, ஒரு ஒத்துமை இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது குடும்ப பாங்கான ஒரு கதை அம்சம் உள்ள வாணி ராணியை நீங்க ரசிக்கிறீங்கன்றது உங்க விமர்சனத்துல இருந்து தெரிய வருது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா எல்லாம் தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா ஆமா சார். மனசு தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ சார், உங்களோட பேச முடிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க கூட பேசுறதுல, ரொம்ப மகிழ்ச்சி. சார் வணக்கம், கேக்குதா? சார் வணக்கம், கேக்குதா? சார் வணக்கம் சார், வணக்கம் சார், கேக்குதா? சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெண்டாவது லைன்ல வரார் நினைக்கிறேன், முதல்ல வந்தவர். ஏற்கனவே வந்தீங்க, ரெண்டாவது லைன்ல வந்திருக்கீங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதான் திரும்ப வந்திருக்கேன். தாராளமா கேளுங்க சார். இப்ப வீடியோ காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? ஆமா 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 ஆமா. வந்து இந்த வீடு அடையாளம் தெரியுதா? சொல்லுங்க. இந்த வீடு வந்து நீங்க ஆஸ்பத்திரியில பாய்ச்சிருப்பீங்க, அப்புறம் பெரிய மாணவர் சீரியல்ல வீடா ஓடிட்டு இருக்கு, வீடு உமாவோட வீடு, நீங்க வந்து ஆஸ்பத்திரியா யூஸ் பண்றீங்க, அது நிஜமா வீடா ஆஸ்பத்திரியா இல்ல உங்களோட கட்டண வீடா? என்ன சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒரிஜினல் இதுதாங்க.
வீடா? ஆமா ஒரிஜினல் வீடா? ஆமா வீடு தானே. ஆமா அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்போ நீங்க ஹாஸ்பிடல்ல யூஸ் பண்றாங்க? ஹாஸ்பிடல்ல என்ட்ரன்ஸ் வந்து அந்த வீட் வந்து என்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல் என்ட்ரன்ஸா வெச்சிருக்கீங்க, அத கேட்டேன். இல்ல மாத்தி மாத்தி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு செட்டை உங்க வீட்டையே கூட அதுல போட்டு நீங்க வேற இடத்துல போய் நடிப்பீங்களோ? இல்ல இல்ல ஒரு வீட்டையே ஹாஸ்பிடல் ஆக்கலாம், வீட் ஆக்கலாம். அதெல்லாம் ஆர்ட் டைரக்டருடைய கைவண்ணம். ஒரு ஆர்ட் டைரக்டருடைய திறமை அது. நீங்க ஆர்ட் டைரக்டர் திறமை உட்பட நீங்க ரசிக்கிறீங்கன்றது நல்லா தெரியுது. வாணிராணியில வாணிராணியில கேரக்டர் இல்லாமல் பேக்ரவுண்டு இந்த வீடு என்ன அந்த ஹாஸ்பிடல் கேள்விக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு. ரொம்ப அருமையான அருமையான விமர்சனம் விமர்சனம். ஃபேமிலியோட பாக்குறீங்களா தனியா பாக்குறீங்களா வாணிராணியா? சரி சரி ஃபேமிலியோட பாக்குறீங்க. இதுல வந்து வாணிராணி என்னுடைய ரெண்டு கெட்டப்ல எந்த கெட்டப் உங்களுக்கு மனசு கவர்ந்தது? வாணி மேம் தான். வாணி? ஓ வாணி மேம் தான் உங்களுக்கு கவர்ந்தது? சார் வணக்கம். நீங்க முதல்ல வந்தீங்க, பேர் சொல்லவே இல்ல, செகண்ட் டைம் வர்றீங்க. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கிறிஸ் சார். எஸ் கிறிஸ். வணக்கம். வணக்கம் கிறிஸ். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சரியா தெரிய மாட்டேங்குது உங்க பேர். கிறிஸ் உங்க பேசு பத்திரம் கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பேக் வந்தீங்கன்னா இப்ப இப்ப கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே மகிழ்ச்சி சந்தோஷம். தொடர்ந்து சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து எப்படி இருக்கு சீரியல்? இழுத்து கொண்டு போகுது. இழுத்து கொண்டு போகுது. ஒரே சுருக்கமா சொல்லுவேன். அது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 2.5 மணி நேரம் படம்னா அதுல இழுத்து கொண்டு போகுதுன்னா அதை வருத்தப்படலாம். இது வந்து இப்ப இது வரைக்கும் 2.5 வருஷம் பாத்திருக்கீங்க நீங்க. 2.5 வருடம் 2.5 மணி நேரத்துக்கும் 2.5 வருடத்துக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுல அது வரத்தான் செய்யும். அது ஒண்ணும் பெரிய இல்ல. அது ரசனையை பொறுத்தது. மேலும் அது உங்களுடைய ரசனை பொறுத்தது. அது உங்களுக்கு இழுத்து போகுதுன்னு சொல்றது மத்தவங்களுக்கு சரியா இருக்கலாம், மத்தவங்களுக்கு சரியா இருக்கலாம். பேசுறீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட பாப்பீங்களா, நீங்க தனியா பாப்பீங்களா வாணி? ஓகே ஓகே ஓகே. எல்லா ஃபேமிலியில எல்லாரும் வந்து என்ன விரும்புறாங்க, எப்படி ரசிக்கிறாங்க? எல்லாரும் பொதுவாக ராணியை தான் விரும்புறாங்க. நடிகையர் திலகம்னு ஒருத்தர் இருந்தாங்க, சாவித்ரி அம்மா. அந்த சாவித்ரி அம்மா இருந்ததுக்கு அப்புறம் நடிகையர் திலகம் என்ற வார்த்தைக்கு இன்று யாரும் இல்லை இவங்களை தவிர. இவங்க அந்த அந்த கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பண்ணியிருந்தாலும் இவங்கதான் நடிகையர் திலகத்துக்கு அடுத்த ஒரு அந்த பட்டத்துக்கு பொருத்தமான ஒரு நடிகையா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் நீங்க ரசிக்கிறதுக்கு காரணமே அதுதான். பெரும்பாலும் எல்லாரும் யூடியூப்ல கேட்டதுல இருந்து ராணிமா கேரக்டர் தான் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க. அது ஒரு நடிகை திலகம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அது அந்த மாதிரி மனச கவர்ந்திருக்கு. ஆனா வாணி கேரக்டர் வந்து ஒரு சிங்கம் போல, ஒரு கர்ஜனை, ஒரு சிங்கம் போல. சொல்ல போனா ரஜினிகாந்த் மாதிரி அடித்தடி அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு வித்தியாசம் இருந்து பாருங்க. அதனால அதை பிரிச்சு பண்றாங்க இல்லையா? நீங்க கற்பனை பண்ணாலும் எதிர்பாராத சம்பவங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சம்பவங்களாக உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க விரும்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் விமர்சனம் நல்லா போகுது. எல்லாரையும் கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பா
கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், நன்றி, வணக்கம், மீண்டும் நம்ம சந்திப்போம். ஹலோ, வணக்கம். சிவகலை லோகநாதன். மயூரா சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மயூரா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியுறீங்க எனக்கு. இந்த பிரேம் பிரேம்ல அது வந்து சும்மா வால்பேப்பர் இல்ல, வீடியோ கொஞ்சம் பிரஸ் பண்ணி கொடுங்க. அது சரியா வரல வீடியோ. என் போன்ல முடியாது. ஆனாலும் இப்ப அந்த நிலா வட்டத்துக்குள்ள வருது முகம், அத பாக்க தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்து. யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு. சரி, நீங்க என்ன, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சிங்கப்பூர். எங்க? சிங்கப்பூர். சிங்கப்பூர். என்ன, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? எவ்வளவு வருஷமா நீங்க நடிக்கீங்க? நான் வந்து சொல்ல போனா 1969 வந்தேன். நீங்களே கணக்கு போட்டுங்களேன். இப்ப 2015, 1969 வந்தவன். ஓகே, நீங்க நடிக்கிறதுலாம் நல்லா இருக்கு. நடிக்கலன்னா நல்லா இல்லைன்றீங்க. நீங்க நடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப நடிக்கிறதெல்லாம் நடிக்காதலன்னா நல்லா இல்ல, நடிக்கலன்னா நல்லா இல்ல இல்லையா? சொல்லுங்க சார். இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாயிண்ட் பிடிச்சிருக்கு. எந்த வகையில பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ சரிங்க, சரிங்க. அது
ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. ஏதாவது நான் பண்ணின அந்த இந்த கேரக்டர்ல குறை இருந்தா சொல்லீங்கன்னா திருத்திக்கலாம்னு நினைக்கிறேன். குறை இல்லையா? குறை இருக்கா? குறையில்ல. ஓகே, வாணி ராணில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது? கௌதம். ஓ, கௌதம். எதனால பிடிக்குதா அந்த கேரக்டர் கௌதம்? நல்லா தைரியமா இருக்காரு. சரி, ஆஹா, உங்களை மாதிரி ஒரு அழகா இருக்காரு, அதோட சேர்ந்து பிடிக்குது உங்களுக்கு. வெரி குட், வெரி குட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேற யாரு கேரக்டர் பிடிக்குது உங்களுக்கு? சூர்யா. சூர்யா, வெரி வெரி குட். யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் விரும்புறீங்க நீங்க. ஆமா, வெரி குட், மகிழ்ச்சி. அப்புறம் இந்த நீங்க இத்தனை கிட்டத்தட்ட வாணி ராணி தொலைக்காட்சியில கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த 2.5 வருடத்திலே ஏதாவது 1-2 விட்டு போயிருக்கா நீங்க பாக்காம, இல்ல தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து பார்த்தேன். குட், வெரி குட். அதான் எனக்கு பிடிச்சது. இல்லங்க, 2-3 எபிசோட் விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாலும் எனக்கு வரவே தொடர்ந்து பார்த்தேன்னு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துல தொடர்ந்து பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதனால இப்ப நாங்களே நடிச்சுட்டு, நாங்களே மறுநாள் ஷூட்டிங் இருக்கும்போது 9 மணி நடிச்சுட்டு 9:30 நடிச்சுட்டு இருந்தாலும் கூட பார்க்க போனால் நாங்க உடனே லேப்டாப்ல பாத்துறோம். பார்த்தாதான் எங்களுக்கு திருப்தி. அப்படி எங்களுக்கே ஆர்வமா இருக்குதுன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி எவ்வளவு ஆர்வமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது. எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சிவகலை லோகநாதன் அவர்களே. சிவகலை லோகநாதன் அவர்களுடைய வாய்ஸ் கேட்கலையே, என்ன என்ன கேட்ட? எனக்கு பிடிச்ச கேரக்டர் வாணி ராணிக்குள்ளவா? வாணி ராணிக்குள்ள எனக்கு பிடிச்ச கேரக்டர் 2 கேரக்டர். ஒன்னு வந்து மிகப்பெரிய நடிகை பி பானுமதி அம்மா. இன்னொரு கேரக்டரு மிகப்பெரிய நடிகை, அவங்க தான் வந்து அந்த பேர் கூட வாங்கியிருக்காங்க, பட்டம் வாங்கியிருக்காங்க, நடிகையே திலகம், சாவித்ரி அம்மா. சாவித்ரி அம்மாவாகவும் ராணி, பி பானுமதி அம்மாவாக வாணி, இந்த இருவரும் வருகின்ற பொழுது எனக்கு 2 பேரும் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இன்னைக்கு இல்லை. சரி, இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளை அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. அவர்களோடு அவர்களோடு என்ட்ரி ஆனவர்கள் அத்தனை பேருமே வெவ்வேறு விதமாக வெவ்வேறு விதமாக விலகிட்டாங்க. ஏதோ சில பேர் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எட்டி பிடிக்கல. அப்படி வருகின்ற பொழுது அன்று பார்த்த நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மாவை ராணி மூலமாக நான் பார்க்கிறேன். அன்று பார்த்த பி பானுமதி அம்மாவை ரொம்ப கம்பீரமான குரல், கம்பீரமான ஒரு ஆக்ஷன், கம்பீரமான ஒரு நடை, அந்த நடை உடை பாவனை வாணி மூலமாக பார்க்கிறேன். இப்படி பார்க்கின்ற பொழுது வாணி ராணியை பார்க்கும்போது பிரமிச்சு போறது மட்டும் இல்லாமல் நானே சில வேளையில டைலாக்கை விட்டுடுவேன் கூட அதை நடிக்கும்பொழுது. என்னன்னா எனக்கு இந்த ரசனையில போயிடுவேன், நடிப்புக்கு கொஞ்சம் தடையாகி விட்டுருவேன். மேடம் பொறுமை சொல்லுவாங்க, என்னன்னு அண்ணே நீங்க இது சிரிச்சுக்கிட்டு நடிக்கணும், ஏன் நம்ம ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, இல்லை இல்லை சாரி சாரி அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னை நான் எவ்வளவோ ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன், பேர் சொல்ல விரும்பலை. அவங்களோட நடிப்பை சர்வசாதாரணம் நடிச்சுட்டு வந்துடுவேன். இங்கே வாணி ராணி இல்லை நடிக்கும் பொழுது, வாணியோடு நடிக்கும் போதும், ராணியோடு நடிக்கும் பொழுது நான் வந்து பிரமிச்சு போய் அந்த அந்த ரசனைக்கு உள்ளே போகும்போது என் நடிப்பு கீழே இறங்கிடும். இறங்கிட்டு மட்டும் இல்லை, விட்டுருவேன், டைலாக் விட்டுருவேன், இல்லை வேற ஏதாவது பாவங்கள் விட்டுருவோம், உடனே அவங்க கட் பண்ணி சொல்லுவாங்கண்ணே இப்படி சொல்லுங்கண்ணே அப்படின்வாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணினதில்லை. இதை பார்க்கும்போது வாணி ராணி தான் என் மனதை கவர்ந்தது. இதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதை பாராட்டுதலுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவங்க உண்மையிலேயே அவங்க ஒரு பொக்கிஷம், நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பொறுமையாக யூடியூப்பில் கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ராடான் நிறுவனத்துக்கும் இதை ஒலிபரப்பிய ராடான் நிறுவனத்துக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.